ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் யான் வித் அபர்ணா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நித்திங்ல எப்படி ஒரு ஸ்கார்ஃப் பின்னலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுதான் பிகினர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லெவல். நீ பாருங்க, இது மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் எப்படி பின்னலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்கார்ஃபை வந்து நான் நிட் ஸ்டிச், பர்ல் ஸ்டிச் ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச்லையும் போடலாம். நீங்க கத்துக்கும் போதே பர்ல் ஸ்டிச்சும் சேர்த்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே நிட்டிங்ல வர ப்ராஜெக்ட் எல்லாம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் நிட் ஸ்டிச், பர்ல் ஸ்டிச் ரெண்டும் சேர்த்து இது மாதிரி ஸ்கார்ஃப் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதை விட இன்னும் ஈஸியா இருக்கு. அது என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச் மட்டும் போடுறது. நீங்க ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இதுல உங்களுக்கு கொஞ்சம் வரல அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச்சே போடுங்க. நீங்க ஃபர்ஸ்டே இதை பழகிட்டீங்க அப்படின்னா இனிமே வரப்போற ஸ்வெட்டர் அந்த வீடியோல உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துடலாம். இதுக்கு எப்பயும் போல நிட்டிங் நீடில் தேவை. நான் இன்னைக்கு 3.75 அந்த எம்எம் நிட்டிங் நீடில் எடுத்திருக்கேன். 3.75 சரிங்களா, 3.75 நிட்டிங் நீடில் எடுத்திருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதுல வந்து அந்த இதுவே தெரியல, அந்த மெஷர்மெண்டே தெரியல. எப்பவுமே இது முடியற இடத்துல இந்த இடத்துலதான் அதனுடைய மெஷர்மெண்ட் எழுதியிருப்பாங்க, அது என்ன சைஸ் அப்படின்னு. இப்ப இங்க இதுல பாருங்க, இதுல இது முடியற இடத்துல இது 5 mm நிட்டிங் நீடில், இதே இது வந்து இது 4.5 4.5 mm நிட்டிங் நீடில், இப்படி அது முடியற இடத்துலதான் இதை எழுதியிருப்பாங்க. இது வந்து போனி பிராண்டு, போனி பிராண்ட்ல இது மாதிரி தான் முடிகிற இடத்துல எழுதியிருப்பாங்க. நான் இன்னைக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு வந்து பிளாக் கலர், இன்னொன்னு வந்து ஒரு டார்க் பிங்க் கலர். சரிங்களா, இது ரெண்டு வச்சு நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் செய்யலாம். இது தவிர உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு சிசர் தேவைப்படும். இது மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ்டான் பண்ண போறோம். கேஸ்டான் எத்தனை பண்ண போறேன் அப்படின்னா நான் 5 கேஸ்டான் பண்ண போறேன். இது என்ன 5 கேஸ்டான் அப்படின்னா, கைப்பிடியோட அகலம் இங்க பாருங்க. நீங்க 5 கேஸ்டான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடியோட அகலம் இந்த அளவுக்கு வரும். உங்களுக்கு கைப்பிடியோட அகலம் இன்னும் கொஞ்சம் கூட வரும்னா நீங்க 7 இல்லைன்னா 8 கேஸ்டான் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். உங்க கைப்பிடியோட அகலம் என்ன வரணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கேஸ்டான கூடுதல் பண்ணிக்கணும். எனக்கு 5ங்கிறது போதுமானதா இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன ஸ்கார்ஃப் தான் போட்டு காட்ட போறேன். அதுக்கு இந்த 5 அப்படின்றது சரியான அளவா இருக்கும். சரி, இன்னொன்னு நிட்டிங் நீடில் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 4.5 இல்லைன்னா 5 mm நிட்டிங் நீடில் எடுத்துக்கோங்க. இல்லங்க நான் நிட்டிங்ல எல்லாமே போடுவேன் அப்படின்னா நீங்க இந்த 5 mm நிட்டிங் நீடில் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க பிகினரா இருக்கும் போது 4.5 mm 5 mm எடுத்தா கூட உங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டைட்டா தான் வரும், கவலைப்பட வேண்டாம். இல்ல நான் வந்து நல்லா போடுவேன் அப்படின்னா நீங்க அந்த 5 mm எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லூஸா வரும். சரிங்களா, அதனால நீங்க சின்ன சைஸ் ஹூக் எடுத்துக்கணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா போட தெரியும், நீங்க வந்து ரொம்ப லூஸா போடுறீங்க அப்படின்னா நீங்க சின்ன 5 mm நிட்டிங் நீடில் எடுத்துக்கோங்க. அதாவது 3.5 3.75 அந்த 5 mm ல. இல்லங்க நான் இப்பதான் போடுறேன் அப்படின்னா நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் போடும்போது டைட்டா தான் உங்க ப்ராஜெக்ட் வரும். அது உங்களுக்கு கரெக்டா வரணும் அப்படின்றதுக்காக நீங்க 4.5 இல்லைன்னா 5 mm எடுத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க. நான் இன்னைக்கு 3.75 mm எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எப்ப போட்டாலும் எனக்கு ப்ராஜெக்ட் லூஸா தான் வரும், அதனால நான் கம்மியான நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேஸ்டான் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 5 கேஸ்டான் செய்ய போறேன். பாருங்க, நான் இன்னைக்கு லாங் டைல் கேஸ்டான் மெத்தட் யூஸ் பண்றேன். கேஸ்டான்லயே நிறைய மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டான் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்க போறேன். க்ரோஷேக்கும் நிட்டிங்க்கும் மோஸ்ட்லி ஸ்டார்டிங்ல ஸ்லிப் நாட் போட்டுதான் நம்ம ஆரம்பிப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு நார்மலான ஸ்லிப் நாட் போடுறேன். நான் இந்த சைடு கொஞ்சம் நூல் விட்டுட்டு தான் நான் ஸ்லிப் நாட் போடுறேன். அதையும் நீங்க பாத்துக்கணும். ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணிட்டு இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் கேஸ்டான்ல. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக். நான் இன்னைக்கு லாங் டைல் கேஸ்டான் மெத்தட் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். சோ இன்னும் நான் 4 இது போடணும். பாருங்க, 1 2 3 4 5. இந்த லாங் டைல் கேஸ்டான் மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதுல போய் பாத்துக்கோங்க. அதுல கேஸ்டான், நிட் ஸ்டிச், பர்ல் ஸ்டிச் எல்லாம் அதுல சொல்லி கொடுத்துருவேன். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி
கூடவே எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்கார்ஃப் பண்றது அப்படின்னு தான் சொல்ல போறேன். சோ இந்த கேஸ்டான் மெத்தட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு டைப்ல நீங்க இது மாதிரி அஞ்சு கேஸ்டான் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுக்கடுத்துதான் நம்ம கைப்பிடியோட நீளம் வர வரைக்கும் ஒர்க் பண்ண போறோம். இந்த அஞ்சுங்கிறது கைப்பிடியோட அகலம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், கைப்பிடியோட நீளம் வர வரைக்கும் ஒர்க் பண்ண போறோம். இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிளியர் எட்ஜஸ் இல்லைன்னா ஸ்மூத் எட்ஜஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிளியர் எட்ஜஸ் ஸ்மூத் எட்ஜஸ் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து காட்டுறேன். இது முடியிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு முடியும் போது ஜட ஜடையா வந்திருக்கும். நம்ம சாதாரண சடப்பின்னல் எப்படி வரும் அது மாதிரி வந்திருக்கும். இது பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல கிளியர் எட்ஜஸ் இல்லைன்னா ஸ்மூத் எட்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இப்படி செஞ்சீங்கன்னா தான் அது பார்க்க அழகா இருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், இது எப்படி நான் சொல்லிக்கிட்டே வரேன், இதையும் நீங்க கத்துக்கோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா சடச்சடையா, இது பேர் தான் கிளியர் எட்ஜஸ் ஸ்மூத் எட்ஜஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ப்ராஜெக்ட் முடிகிற இடத்துல இப்படிதான் இருக்கும், கைப்பிடியிலையும் அதே மாதிரிதான் இருக்கும். சோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ற நிட்டிங் ஸ்டைல் பேரு கான்டினென்டல் நிட்டிங். இதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்போ அது மாதிரி ஸ்மூத் எஜஸ் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் லுக்ல நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணி விடணும். அதே மாதிரி லாஸ்ட் லுக்ல பேர்ல் ஸ்டிச் பண்ணணும். எல்லாருக்கும் இது ப்ரொசீஜர் ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் லுக்ல சாதாரணமா நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணி விடணும், லாஸ்ட் லுக்ல நம்ம பேர்ல் ஸ்டிச் பண்ணணும். வாங்க செய்யலாம். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லுக் இந்த ரோக்கு. இத நான் சாதாரணமா நிட் வைஸ்ல எடுத்து விட்டுட்டேன், சரிங்களா. மீத எல்லா இதுலயும் நான் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போறேன். ரெண்டு மூணு நாலு, இது என்னுடைய லாஸ்ட். இது இந்த இதுல வரும்போது பேர்ல் ஸ்டிச் போடுறேன். இதையே தான் நம்ம திருப்பி திருப்பி செய்ய போறோம். ப்ராஜெக்ட திருப்பிட்டேன், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப். ஃபர்ஸ்ட் லூப்ல நம்ம என்ன செய்யணும், சாதாரணமா நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணி விடணும். மீத எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச். லாஸ்ட் லுக்ல என்ன செய்யணும், அதுல ஒரு பேர்ல் ஸ்டிச் போடணும். இப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளியர் எட்ஜஸ் கிடைக்கும். அதனாலதான் நம்ம இப்படி செய்யறது. இதையேதான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே வரப்போறோம். ஃபர்ஸ்ட் லுக்ல நார்மலா ஸ்லிப் பண்ணி விட போறோம், லாஸ்ட் லுக்ல பேர்ல் ஸ்டிச் போட போறோம். மீத இருக்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் லுக்ல நார்மலா ஸ்லிப் பண்ணியாச்சு, மீத இருக்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச், லாஸ்ட் லுக்ல ஒரு பேர்ல் ஸ்டிச். பாருங்க திருப்பியாச்சு, ஃபர்ஸ்ட் லுப்ப நார்மலா ஸ்லிப் பண்ணி விட்டாச்சு, மீத இருக்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச், லாஸ்ட் லுப்ல ஒரு பேர்ல் ஸ்டிச். இதையேதான் நீங்க திருப்பி திருப்பி செய்ய போறீங்க. உங்களுக்கு கைப்பிடியோட நீளம் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் இதே இதை நீங்க திருப்பி திருப்பி செய்ய போறீங்க. ஃபர்ஸ்ட் லுப்ப நார்மலா ஸ்லிப் பண்றீங்க, மீத இருக்க எல்லாத்துலயும் நிட் ஸ்டிச், லாஸ்ட் இதுல பேர்ல் ஸ்டிச். இதையே ரிப்பீட்டடா செய்யணும். இங்க பாருங்க, நான் அதே தான் ரிப்பீட் பண்ணி போட்டிருக்கேன். எது வரைக்கும் அப்படின்னா, எனக்கு 22 லைன் வர வரைக்கும். அந்த லைனுங்கிறது என்ன அப்படின்றது ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸா இருக்கும். நான் உங்களுக்கு இந்த கலர்ல காமிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, இப்போ இது தாங்க ஒரு லைனு. பாருங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு லைன். நீங்க ரெண்டு ரோ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு லைன் கிடைக்கும். இந்த லைன் எத்தனை கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 22 லைன் கிடைச்சிச்சுன்னா இந்த கைப்பிடி நீளத்துக்கு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நான் வந்து சின்ன ஸ்கார்ஃப் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சின்ன ஸ்கார்ஃப்னா எனக்கு ஒரு 50 கிராம் உள்ளு தேவைப்படும். இப்போ இதுதான் ஒரு ரோல். இந்த ஒரு ரோலுங்கிறது 2 அவுன்ஸ், அதாவது 50 கிராம் இந்த ஒரு ரோல். இந்த ஒரு ரோல்ல நான் ஒரு ஸ்கார்ஃபே முடிக்கணும். அப்படி முடிச்சேனாதான் நான் இதை சேல்ஸ் பண்றேன். அப்போ அப்படி முடிச்சேனாதான் எனக்கு வந்து அது சரியா இருக்கும். அதுக்கேத்த மாதிரிதான் நான் கைப்பிடியோட நீளம் அகலம் எல்லாமே சொல்லுவேன். இதே நீங்க உங்களுக்கு செய்றீங்க அப்படின்னா, கைப்பிடியோட நீளம் 22 அப்படின்ற இடத்துல நீங்க 28 இல்லைன்னா 30 வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கைப்பிடியோட நீளம் எவ்வளவு தூரம் வருது வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம், சரிங்களா. இப்ப நான் இதுல 22 லைன் போட்டிருக்கேன். லைன் அப்படின்னா என்னன்னு புரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, இதுதான் ஒரு லைனு. இது மாதிரி மொத்தம் 22 லைன் வர வரைக்கும் போட்டிருக்கேன். இப்ப நான் போடுறது ஒரு 13-15 வயசு குழந்தைங்களுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் பெரியவங்க, எனக்கு 25-35 இருக்கவங்களுக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா இதை நீங்க கூடுதல் செஞ்சுக்கணும். இப்ப 22 லைனுங்கிற இடத்துல 28 ல் இருந்து 32 லைன் வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம கைப்பிடி இங்க இருக்கு,
இதை நம்ம இன்க்ரீஸ் செய்ய போறோம். இன்க்ரீஸ் செஞ்சு ஸ்கார்ஃபோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் செய்ய போறோம். சரிங்களா? இப்போ நான் கிளியர் எட்ஜஸ் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கிறத நார்மலா நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணிட்டு லாஸ்ட் இதுல பேர்ல் ஸ்டிச் போட்டோம். அப்படி போட்டதுனால உங்களுக்கு இதுல கலர் சரியா தெரியுதான்னு தெரியல, அழகா ஜட மாதிரி இந்த சைடு வந்திருக்கு. இப்போ இதை எப்படி இன்க்ரீஸ் செய்யறதுன்னு பாக்கலாம். இன்க்ரீஸ் செய்யும் போது நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் சைட்ல ஆரம்பிக்கணும். எப்படி நீங்க ப்ராஜெக்டுக்கு ரைட் சைட் ராங் சைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த குட்டி நூல், இது பேர் சரியான டேர்ம் என்ன அப்படின்னா டெய்ல் எண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன நூல் இருக்குல்ல, நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சது, இந்த சின்ன நூல் உங்களுடைய வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்க ப்ராஜெக்டோட ரைட் சைடு. இதே இந்த குட்டி நூலு நீ ப்ராஜெக்ட் இப்படி திருப்பிடிங்க அப்படின்னா உங்க லெப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும், இந்த சைடு வந்துடும். அப்போ அது உங்க ப்ராஜெக்டோட ராங் சைடு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு புதுசா ஒரு சேஞ்ச் பண்றீங்க. இப்ப பாத்தீங்களா, நம்ம நார்மலானதுதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்தோம், இப்போ இதுல இருந்து நம்ம இன்க்ரீஸ் செய்ய போறோம். இப்படி நீங்க நார்மலா ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, அதுல ஏதோ ஒரு சேஞ்ச் செய்ய போறீங்க அப்படின்னா அதை உங்க ப்ராஜெக்டோட ரைட் சைட்ல தான் செய்யணும். ராங் சைட்ல செஞ்சீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் சரியா வராது. எந்த ஒரு இதனால இப்ப நீங்க ஒரு நார்மலா செஞ்சுட்டு வரீங்க, ஒரு புதுசா ஒரு டிசைன் வந்து நீங்க போடணும் அப்படின்னா அது உங்க ப்ராஜெக்டோட ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் என் ப்ராஜெக்டோட ரைட் சைடு. பாருங்க இந்த குட்டி நூல், அதாவது இது பேர் டெய்ல் எண்டு, இது என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் இருக்கு. அப்ப இதுதான் என் ப்ராஜெக்டோட ரைட் சைடு. இதுல இருந்துதான் நான் இன்க்ரீஸ் கொடுக்க போறேன். இன்க்ரீஸ் செய்யறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்போ நான் நார்மலா இது ஃபுல்லா சொன்னேன், நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்றது, அதுதான் எல்லாத்துக்கும் செய்ய போறோம். ஸ்டார்டிங்ல நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ண போறோம், லாஸ்ட் இதுல பேர்ல் ஸ்டிச் கொடுக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லுக்கும் இந்த ப்ரொசீஜர் சேர்ந்து அதை மறந்துடாதீங்க. நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்றதை இன்னொரு தடவை சொல்றேன். நிட் ஸ்டிச்சை நம்ம இப்படிதான் விட்டு போடுவோம், அதாவது இந்த ஊசியை கீழே விட்டு அதே மாதிரி விட்டுட்டு இதை சும்மா இப்படி எடுத்து விடுறதுலதான் நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்றதுன்னு சொல்லுவோம். இப்போ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டிச் கணக்கு. எப்பவுமே ஒரு ஸ்டிச் விட்டு ஒரு ஸ்டிச் தான் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப். இப்ப செகண்ட் லூப்ல இன்க்ரீஸ் கொடுக்குறேன். அதுக்கு இதனுடைய இது வந்து ஃப்ரண்ட் லெக்னு சொல்லுவாங்க, இதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கும், இது பேரு பேக் லெக்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் கூட நீங்க சொல்லிக்கலாம், தவறு இல்லை. நான் என்னுடைய இந்த ஃப்ரண்ட் லெக் வழியா விட்டு ஒரு நிட் ஸ்டிச் கொடுக்குறேன், அது அப்படியே இதனுடைய பேக் லெக் வழியாகவும் விடுறேன். பாருங்க, விட்டு இன்னொரு நிட் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ ஒரு லூப் எனக்கு ரெண்டு லூப்பா மாறிடுச்சு. இது பேர் தான் இன்க்ரீஸ். அதுக்கடுத்து ஒரு நார்மல் போடணும், அதுக்கடுத்து இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஃப்ரண்ட் லெக் வழியா ஒரு நிட் ஸ்டிச், அது அப்படியே அதனுடைய பேக் லெக் வழியா விட்டு இன்னொரு நிட் ஸ்டிச், லாஸ்ட் லூப்ல எப்பயும் போல பர்ல் ஸ்டிச். இப்படிதாங்க நீங்க செய்யணும். இன்க்ரீஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்க எல்லா இதுலயுமே இன்க்ரீஸ் கொடுக்க கூடாது. ஒரு இது நார்மல், ஒரு இது இன்க்ரீஸ், ஒரு இது நார்மல், ஒரு இது இன்க்ரீஸ், இப்படிதான் நீங்க கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்க ப்ராஜெக்ட் வந்து சரியா வரும். ஏன் நான் எல்லா இதுலயும் இன்க்ரீஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கேள்வி வரும், அதை நான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த ப்ராஜெக்டா பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இருந்து நம்ம இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு கரெக்டா இது மாதிரி விரிஞ்சிருக்கு. நீங்க எல்லா இதுலயும் நீங்க இன்க்ரீஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இடம் சுருங்கி 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 வரும். அது உங்க ப்ராஜெக்டுக்கு நல்ல ஒரு லுக்கு கொடுக்காது. அதனாலதான் என்ன செய்யறோம், நம்ம ஒரு இதுக்கு நார்மல், ஒரு இதுக்கு இன்க்ரீஸ் கொடுக்குறோம். இந்த இன்க்ரீஸ் ஸ்டிச் எப்ப கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ரைட் சைட்ல மட்டும்தான் கொடுக்கணும். ராங் சைட்ல கொடுக்கும் போது எல்லாத்துலயும் நார்மலானதுதான் நம்ம போடணும். நார்மலானது அப்படின்னா பாருங்க, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப், நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணிட்டேன், மீது எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச். இதனுடைய லாஸ்ட் லூப், சோ இதுல பர்ல் ஸ்டிச். இது என்னுடைய ராங் சைடு. நீங்க பாருங்க, இந்த குட்டி நூலு என்னுடைய லெப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் இருக்கு. இப்ப ப்ராஜெக்ட நான் திருப்புறேன். இப்ப திருப்பினேன் அப்படின்னா இதுதான் என் ப்ராஜெக்டோட ரைட் சைடு. ரைட் சைட்னா நம்ம என்ன செய்யணும், இன்க்ரீஸ் கொடுக்கணும். இன்க்ரீஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் லூப்ப நார்மலா நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்றோம், அப்புறம் இன்க்ரீஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லெக் பேக் லெக் இன்க்ரீஸ், நார்மல் இன்க்ரீஸ், நார்மல் இன்க்ரீஸ், லாஸ்ட் இதுல ஒரு பர்ல் ஸ்டிச். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது அஞ்சு லூப்ல ஆரம்பிச்சோம். இப்ப பாருங்க 2, 4, 6, 8, 10 லூப் இருக்கு.
நான் ப்ராஜெக்ட் டர்ன் பண்றேன். இது என்னுடைய ராங் சைடு. ராங் சைடுனா நம்ம நார்மலானது. ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணி விட்டுட்டு இது எல்லா இதுலயுமே ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போடுறோம். பாருங்க லாஸ்ட் இதுல நான் ஒரு பேர்ல் ஸ்டிச் போடுறேன். ப்ராஜெக்டை திருப்புறேன். இது என்னுடைய ரைட் சைடு. ரைட் சைடுனா நம்ம என்ன செய்யணும், இன்க்ரீஸ் கொடுக்கணும். இன்க்ரீஸ் ஸ்ட்ரோக் என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் இதை ஸ்லிப் பண்ணிட்டு ஒரு இன்க்ரீஸ் ஒரு நார்மல். அதேதான் ஒரு இன்க்ரீஸ் ஒரு நார்மல், ஒரு இன்க்ரீஸ் ஒரு நார்மல், ஒரு இன்க்ரீஸ் ஒரு நார்மல். லாஸ்ட் லுக் ஒரு பர்ல் ஸ்டிச். சரிங்களா, இப்ப அடுத்த ரோக் போவோம். அது என்னுடைய ராங் சைட். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நார்மலா நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணுவோம், லாஸ்ட் இதுக்கு பேர்ல் ஸ்டிச் போடுவோம், மீதி இருக்க எல்லா அதுலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போடுவோம். அதுக்கு அடுத்து என்னோட ரைட் சைட் வரப்போறோம், இதே மாதிரி நீங்க இன்க்ரீஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து நார்மல் ராங் சைட்ல ரைட் சைட் வரும்போது இன்க்ரீஸ் ரோ. இதே தான் நம்ம திருப்பி திருப்பி செய்ய போறோம். எது வரைக்கும் நான் செய்ய போறேன் அப்படின்னா, இந்த லூப் இப்ப நமக்கு எத்தனை இருக்கு, 2, 4, 6, 8, 10, 12, 14 லூப் இருக்கு. இந்த 14 லூப் வந்து 51 லூப் வர்ற வரைக்கும் நான் இன்க்ரீஸ் கொடுக்க போறேன். 51 லூப் வர வரைக்கும் நான் இன்க்ரீஸ் கொடுக்க போறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 13-15 வயசு குழந்தைங்களுக்கு சரியா இருக்கும். இல்ல நான் பெரியவங்களுக்கு செய்யறேன்னா, நீங்க 51ங்கிற இடத்துல நீங்க வந்து 55 இல்லைன்னா 60 வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் கொடுத்துக்கணும். இதே ப்ரொசீஜர் தான், ஒன்னே ஒண்ணுதான் நீங்க மாத்துறீங்க, இந்த லூப்போட எண்ணிக்கையே நீங்க கூடுதலாக்குறீங்க. இந்த 51 அப்படின்ற இடத்துல 55 இல்லைன்னா 60 வரைக்கும் இன்க்ரீஸ் கொடுக்கணும். இது என்ன அப்படின்னா, இது எதுக்குரியது அப்படின்னா, உங்க ஸ்கார்ஃபோட அகலத்துக்குரியது. இப்படி நீங்க விரிச்சிங்க அப்படின்னா, இதுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் இதுதான் ஸ்கார்ஃபோட அகலம். இந்த அகலத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்க போறோம். இந்த ஸ்கார்ஃபோட அகலம் இப்ப உங்களுக்கு மடிச்சு காட்டுறேன் பாருங்க, இப்படி வரும் இந்த ஸ்கார்ஃப். இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இந்த ஸ்கார்ஃபோட அகலம். இதுக்குதான் இந்த அகலம் வந்து 15-17 வயசு வரைக்கும் சரியா இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல அகலமா வேணும்னு கேப்பீங்க, அப்படி இருக்கவங்களுக்கு இந்த இதை நீங்க கூடுதல் ஆக்கிக்கணும். இது எப்படின்னா, நம்மளுடைய நெத்தி இருக்கு பாத்தீங்களா, நெத்தியில இருந்து பின்னாடி கவர் பண்ற இடம் இருக்குல்ல, அதுதாங்க இந்த அகலம். நீங்க முன்னாடி கட்டும் போது ஸ்கார்ஃப் தலைக்கு பின்னாடி வரைக்கும் வரணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு ஜட வரைக்கும் வரணும், கொஞ்சம் நல்லா கீழே வரைக்கும் கவர் பண்ணணும் குளிருக்கு அப்படின்னு இருப்பீங்களா, அவங்களுக்குதான் இந்த அகலத்தை நான் இன்க்ரீஸ் பண்ண சொல்றேன். இந்த அகலம் வந்து உங்களுக்கு 60 வரைக்கும், நல்ல அகலமா வேணும்னா 60-65 வரைக்கும் கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்க அகலத்துக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை 51 வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். நான் 51 வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன், நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்கிட்ட மொத்தம் 45 லூப் இருக்கு. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், நான் 51 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்டேஜ்ல எனக்கு 45 லூப் இருக்கு. இப்படி வந்து இப்ப நான் 51 எனக்கு தேவை, என்கிட்ட இப்போ 45 இருக்கு. இப்படி ஓரளவு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்ற சமயத்துல என்ன செய்யணும்னு சொல்றேன். இப்ப நம்ம என்கிட்ட 45 லூப் இருக்கு, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ரோல நான் எப்பயும் போல நார்மலா இன்க்ரீஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாக்கலாம். இப்போ என்கிட்ட 45 இருக்கு. நான் எப்பவுமே ஸ்டார்டிங்ல 1 நார்மல், 2வதுல இன்க்ரீஸ், 1 நார்மல், 2வதுல இன்க்ரீஸ் அப்படின்னு தான் நம்ம போடுறோம். 2வதுலதான் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்குறோம். அதனால உங்ககிட்ட எத்தனை லூப் இருக்கோ அதை நீங்க 2ஆல டிவைட் பண்ணுங்க. இப்ப 45 அப்படின்றத நீங்க 2ஆல வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 22.5 அப்படின்னு ஒரு நம்பர் கிடைக்கும். நீங்க 22 எடுத்துக்கலாம், இல்லைன்னா 23 எடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ரோல உங்களுக்கு 22 லூப் எக்ஸ்ட்ரா வரும். இப்ப 45+22 லூப் வரும். மொத்தம் எனக்கு எத்தனை லூப் வருது, 67 லூப் வருது. அப்ப என்னுடைய ஸ்கார்ஃப் ரொம்பவே பெருசா வந்துடும். அப்படியே உங்களுக்கு முன்னாடியே நீங்க கேல்குலேட் பண்ணி பாத்துக்கணும். இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தான். நம்ம 2வது லூப்லதான் இன்க்ரீஸ் கொடுக்குறோம். அதனால உங்ககிட்ட எத்தனை இருக்கோ, எத்தனை டோட்டலா லூப் இருக்கோ அதை நீங்க 2ஆல டிவைட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இப்ப 45 எனக்கு இருக்கு, அதை நான் 2ஆல டிவைட் பண்ணும்போது 22.5. நீங்க 22 எடுத்துக்கலாம், இல்ல 23 எடுத்துக்கலாம். இந்த 22 இது கூட நான் கூட்டுறேன், ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, 67 கிடைக்குது.
நார்மலா இன்க்ரீஸ் பண்ணேன், நார்மலா எப்பயும் பண்ற ப்ரொசீஜர்ல இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு நெக்ஸ்ட் ரோல 67 லூப் வந்துடும். எனக்கு அவ்வளோ தேவையில்லை. எனக்கு இப்ப 45 இருக்கு, இன்னும் எனக்கு எத்தனை 6 லூப் வந்து கூடுதலா இருந்தா போதும். எனக்கு 51 அப்படின்ற என்னோட கணக்குக்கு சரியா வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், நீங்க இது மாதிரி நார்மலான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. எனக்கு 6 லூப் தானே கூடுதலா வேணும். நீங்களா உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு, உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி, நான் இந்த சைடு 2 இன்க்ரீஸ் செய்ய போறேன், இந்த சைடு 2 இன்க்ரீஸ் செய்ய போறேன், நடுவுல 2 இன்க்ரீஸ் செய்ய போறேன். இது நீங்களா தாங்க சூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம எல்லாரும் பண்றாங்க அது மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்படி உங்களுக்கு கம்மியான நம்பர் தான் இன்னும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கம்மி எனக்கு 6 இதுதான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நான் என்ன செய்ய போறேன், இந்த சைடு 2 இன்க்ரீஸ் செய்ய போறேன், நடுவுல 2, இந்த சைடு 2 இன்க்ரீஸ் பண்ண போறேன். இதே எனக்கு 3 இது இன்க்ரீஸ்னா இந்த சைடு 1 நடுவுல 1 இன்க்ரீஸ் பண்ண போறேன். இப்ப உங்களுக்கு 2 தான் இன்க்ரீஸ் வேணும்னா இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்னே ஒண்ணுனா நீங்க சென்டரா பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு நீங்களா உங்களுடைய ஐடியாவை யூஸ் பண்ணி அதை நீங்க டிவைட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. இப்ப எனக்கு 6 லூப் தான் இன்க்ரீஸ் தேவை. அதனால நான் ஸ்டார்டிங்ல 2 லூப் இன்க்ரீஸ் செய்யறேன், லாஸ்ட்ல 2 லூப் இன்க்ரீஸ் செய்யறேன், நடுவுல 2 லூப் இன்க்ரீஸ் பண்றேன். வாங்க பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் லூப் என்ன செய்யணும், நார்மலா நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணி விடுறேன் சரிங்களா. செகண்ட் லூப்ல நான் ஒரு இன்க்ரீஸ் பண்றேன், இந்த சைடுக்கு நான் ஒரு இன்க்ரீஸ் முடிச்சாச்சு, ஒரு நார்மல் அப்புறம் ஒரு இன்க்ரீஸ். இப்போ நான் இந்த சைடுக்கு நான் 2 முறை இன்க்ரீஸ் செஞ்சாச்சு, அப்புறம் ஒரு குத்து மதிப்பா சென்டர்ல தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதனால நான் எல்லாத்துலயும் நார்மல் ஸ்டிச் போட்டுட்டே வரேன். இப்போ இதுதான் சென்டர், நானா ஒரு அசம்ஷன் தான். இந்த இதுல ஒரு இன்க்ரீஸ், இது என்னுடைய 3வது இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு நார்மல், இது என்னுடைய 4வது இன்க்ரீஸ். இப்ப நான் எத்தனை பண்ணிருக்கேன், இந்த சைடு ஸ்டார்டிங்ல 2, சென்டர்ல 2, இன்னும் நான் 2 இன்க்ரீஸ் பண்ணணும். அது முடிகிற இடத்துல நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க இது எல்லாத்துலயும் நான் ஒவ்வொரு நார்மலான நிட் ஸ்டிச் தான் போட்டு வரேன். இதே மாதிரி எல்லாத்துலயும் போடுங்க, லாஸ்ட் இதுல நீங்க இன்க்ரீஸ் வர்ற வரைக்கும். இப்ப நான் மோஸ்ட்லி லாஸ்ட் வந்துட்டேன். இப்போ இந்த லூப்ல லாஸ்ட்ல இருந்து 4வது லூப், இந்த லூப்ல நான் இன்க்ரீஸ் பண்றேன். இது என்னுடைய 5வது இன்க்ரீஸ், ஒரு நார்மல், அப்புறம் இந்த என்னுடைய 6வது இன்க்ரீஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் லூப்ல எப்பயும் போல பர்ல் ஸ்டிச் போட்டு முடிச்சிச்சு. இப்ப எனக்கு எத்தனை லூப் இருக்கு, 51 லூப் எனக்கு தேவையான லூப் என் கையில இருக்கு. இது மாதிரிதான் நீங்க செஞ்சுக்கணும். இப்போ 6 லூப் நீங்க ஒரே இடத்துல, இப்ப நீங்க 6ங்கிறத இதே இடத்துல நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த சைடு மட்டும் உங்களுக்கு பெருசா இருக்கும், இந்த சைடு சின்னமா இருக்கும். அதனாலதான் அதை நம்ம டிவைட் பண்ணி இந்த சைடு 2, இங்க 2, இங்க 2ன்னு நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரோ பாக்கலாம், அது நம்மளுடைய ராங் சைடு ரோ. ராங் சைடு ரோ அப்படின்னா என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டு மீது எல்லாத்துலயும் நிட் ஸ்டிச், லாஸ்ட் இதுல பர்ல் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு தேவையான எண்ணிக்கை வந்துருச்சு. இப்ப எனக்கு 51 வேணும்னே எனக்கு 51 லூப் வந்துருச்சு. இனிமே நீங்க இன்க்ரீஸ் செய்யக்கூடாது. உங்க ஸ்கார்ஃபோட நீளம் வர்ற வரைக்கும் இந்த 51 அப்படின்ற எண்ணிக்கை 51 தான் இருக்கணும். கைப்பிடிக்கு அடுத்து நம்ம ஸ்கார்ஃப் எல்லாம் முடிச்சுட்டு கைப்பிடிக்கு குறைப்போம் பாத்தீங்களா, அப்ப நம்ம டிக்ரீஸ் தான் பண்ணுவோம். எக்காரணத்தை கொண்டு இனிமே நீங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஒரே லூப்பா 2 லூப்பா கன்வெர்ட் பண்ற வேலையே இனிமே இருக்கவே கூடாது. இனிமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மலானதான் செய்யப்போம். இப்போ இது என்னுடைய ராங் சைடு. ராங் சைட்ல நம்ம என்ன செய்யணும், நார்மலானதா போடணும். இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் தான், இன்க்ரீஸ்ங்கிற பேச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டு இது என்னுடைய முதல் லூப். இப்ப எப்படியே எண்ணிட்டே வந்துடலாம். என்னுடைய 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40,
முப்பத்தொன்னு, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு, முப்பத்தி நாலு, முப்பத்தஞ்சு, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது, நாப்பத்தொன்னு, நாப்பத்தி ரெண்டு, நாப்பத்தி மூணு, நாப்பத்தி நாலு, நாப்பத்தஞ்சு, நாப்பத்தாறு, நாப்பத்தி ஏழு, நாப்பத்தி எட்டு, நாப்பத்தி ஒன்பது, ஐம்பது, லாஸ்ட் இதுக்கு ஒரு பால் ஸ்டிச், 51. இப்ப எனக்கு சரியா 51 லூப் இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து பேர்ல் ஸ்டிச் தாங்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றவங்க என்ன செய்ய போறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச்சே தான் போட போறீங்க. இனிமே இன்க்ரீஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஸ்டார்டிங்க நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்றீங்க, லாஸ்ட் ஒன்னே உனக்கு பேர்ல் ஸ்டிச் போட்டு மீத நடுவுல இருக்க எல்லாத்துக்குமே நிட் ஸ்டிச். நீங்க ரைட் சைடு ஒர்க் பண்ணாலும் நிட் ஸ்டிச் தான், ராங் சைடு ஒர்க் பண்ணாலும் நிட் ஸ்டிச் தான். இது வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கார்ஃப் முடிக்கணும், நான் இப்பதான் பிகினர் அப்படின்றவங்க மட்டும் இதை நீங்க செய்ய போறீங்க. நான் ஏற்கனவே நிட் ஸ்டிச் பேர்ல் ஸ்டிச் பழகிட்டேன், எனக்கு பேர்ல் ஸ்டிச்சும் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தா, இப்ப நான் ஒரு டிசைன் சொல்றேன், அந்த டிசைனை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு நிட் ஸ்டிச் மட்டும்தான் தெரியும், நான் பிகினர் அப்படின்றவங்க என்ன செய்ய போறீங்க, ஸ்டார்டிங் ஸ்லிப் பண்ணி விட போறீங்க, லாஸ்ட் இதுல பேர்ல் ஸ்டிச் போட போறீங்க, இத எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச், ரைட் சைடுனாலும் நிட் ஸ்டிச், ராங் சைடுனாலும் நிட் ஸ்டிச். இது வந்து ஈஸி லெவல், ஒரு ஸ்கார்ஃப நீங்க முடிக்கணும் உங்களுக்காக அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நான் ஒரு டிசைன் சொல்ல போறேன். இப்ப இந்த இதை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர்ல் ஸ்டிச்சும் ஈஸியா பழகிக்கலாம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஸ்வெட்டர் போடும்போது நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க போடலாம். அதனால இப்போ இதுதான் என்னுடைய ரைட் சைடு பாருங்க, இந்த குட்டி நூலே என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் இருக்கு, இது என்னுடைய ரைட் சைடு. இப்போ இந்த இடத்துல ரைட் சைடுல என்னுடைய எண்ணிக்கை 51 எண்ணிக்கை வந்துருச்சு, ராங் சைடு நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய கலரை சேஞ்ச் பண்றேன். நீங்க ரெண்டு கலர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஈஸியா புரியும், அதனால தான். சோ இந்த இடத்துல நான் என் நூலை சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்றது ஒண்ணும் இல்லை, லாஸ்ட் லூப்ல மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். லாஸ்ட்ல நம்ம பேர்ல் ஸ்டிச் தான் போட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு இந்த லூப் இது மாதிரிதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, சரிங்களா? இப்போ இந்த இதை மட்டும் நூலை மாத்த போறேன். இந்த பிளாக் கலர் நூலை அப்படியே நான் பின்னாடி விட்டுடுறேன், சரிங்களா? பின்னாடி விட்டுட்டு அந்த இடத்துல நான் ஒரு பிங்க் கலர் நூல் ஜாயின் பண்ண போறேன், லாஸ்ட் லுக்கு மட்டும். ஒரு சில பேர் ஜாயின் பண்றதுக்கு ஸ்லிப் நாட் போட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. நான் வந்து நார்மலா இது மாதிரி பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது மாதிரி நார்மலா பிடிச்சிருக்கேன். இது மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த நூலை நான் இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நீங்க திருப்பினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ரைட் சைடு தான் வரும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த சின்ன நூல் என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் ரைட் சைடு தான் வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் நான் ஒரு கலரை மாத்துறேன், அப்படி அந்த கலர் மாத்தும் போது என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து தான் ஆரம்பிக்கிறேன். எந்த ஒரு இது நீங்க புதுசா இது பண்றீங்க அப்படின்னாலும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒர்க் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த பிங்க் கலர் நூல்ல நான் ஒர்க் பண்ண போறேன். இது மாதிரி இந்த குட்டி நூல் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு நான் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் நூலை நான் கட் பண்ணல, பாத்துக்கோங்க. இந்த பிளாக் நூல் இதே மாதிரி சும்மா கீழே விட்டுருக்கேன். இப்போ இந்த பிங்க் கலர்ல ஒர்க் பண்ணலாம். பிங்க் கலர்ல இது என்னுடைய ரைட் சைடு. ரைட் சைடுங்கிற போது எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போட போறீங்க. ஃபர்ஸ்ட் இதை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டேன். மீத எல்லா இதுலயுமே ஒவ்வொரு நிட் ஸ்டிச். இப்படி ஸ்டார்டிங்ல நீங்க ரெண்டு ரெண்டு நூலா ஒர்க் பண்ணும்போது அந்த சின்ன நூலு உள்ள போய் மறைஞ்சிரும், அதனாலதான். மீத எல்லா இதுலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போட போறேன். இதோ இது மாதிரி. பாருங்க, இது மாதிரி எல்லா இதுலயும் ஒவ்வொரு நெட் ஸ்டிச் லாஸ்ட் வரைக்கும் போடணும். லாஸ்ட் லுக் மட்டும் நம்ம நார்மலா என்ன செய்வோம், பேர்ல் ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரி போடுவோம். இங்க பாருங்க, நான் எல்லா இதுலயும் ஒவ்வொரு நெட் ஸ்டிச் போட்டுட்டேன். இது என்னுடைய லாஸ்ட் லுக். சோ லாஸ்ட் லுக் வரும்போது ஒரு பேர்ல் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடு ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ ராங் சைடு, இந்த பிங்க் கலர் நூல்ல ராங் சைடு ஒர்க் பண்ணும்போது நான் சொல்றேன். இப்ப ராங் சைடு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ராங் சைடு உங்களுக்கு பார்க்க இது மாதிரி இருக்கும். இதை வச்சே நீங்க ஈஸியா இனிமே ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ ராங் சைடு ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் சேம் தான். ஃபர்ஸ்ட் இதை நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணிடுவோம், லாஸ்ட் இதுக்கு பேர்ல் ஸ்டிச் போட்டுருவோம், அது சேம் தான்.
இப்போ நார்மலா என்ன பண்ணுவோம், எல்லா இதுக்குமே நிட் ஸ்டிச் போட்டு வந்தோம். இந்த பிங்க் கலர்ல ராங் சைட்ல ஒர்க் பண்ணும்போது மட்டும் எல்லா இதுக்கும் பால் ஸ்டிச் போட்டு வர போறீங்க. பாருங்க, ஊசியே இப்ப நான் மேல விட்டுருக்கேன். மேல விட்டு எல்லா இதுக்குமே ஒவ்வொரு பால் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். பாருங்க, இது மாதிரி ஊசியை மேல விட்டு எல்லா இதுலயும் ஒரு பால் ஸ்டிச் லாஸ்ட் வரைக்கும் நீங்க போட்டுட்டு வர போறீங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்க போட்டுட்டு வரணும். நான் எல்லா இதுலயும் பால் ஸ்டிச் போட்டுட்டேன். இது என்னுடைய லாஸ்ட் லூப். லாஸ்ட் லூப்னா நம்ம பால் ஸ்டிச் போடுவோம். இப்போ இந்த பிங்க் கலர் நூலை கீழே விட்டுட்டு இந்த பிளாக் கலர் நூல் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த பிங்க் கலர் நூலை பின்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு இந்த பிளாக் கலர் நூலை எடுத்து பால் ஸ்டிச் போட போறோம். பாருங்க, பால் ஸ்டிச் போட்டு ப்ராஜெக்டை நம்ம திருப்பப்போம். இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் இது மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்க பிளாக் கலர் நூல்ல ஒர்க் பண்ண இந்த இதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுதாங்க. அதாவது இந்த கிளியர் எட்ஜஸ்க்கு ஸ்டார்டிங்ல மட்டும் ஸ்லிப் பண்ணி விடுவோம், லாஸ்ட் இதுல பால் ஸ்டிச் போடுவோம். இது வந்து எல்லாருக்கும் சேம் தான். இப்போ நீங்க பிளாக் கலர் நூல்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருக்க மீத இருக்க எல்லா லூப்க்கும் 51 லூப்ல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ரெண்டு லூப் வந்து அந்த எட்ஜுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பண்ணி விடுவோம், லாஸ்ட் பால் ஸ்டிச் போடுவோம். இது சேம் தான், இதை மறந்துடாதீங்க. பிளாக் கலர் நூல்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மீத 49 லூப்புக்கும் நிட் ஸ்டிச் தான், ரைட் சைடுக்கும் சரி ராங் சைடுக்கும் சரி நிட் ஸ்டிச் தான். இதே பிங்க் கலர் நூல்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட்ல 49 ரோக்கும் நிட் ஸ்டிச், பேக் சைட்ல மட்டும் பால் ஸ்டிச். இது ஒன்னே ஒன்னு டிஃப்ரெண்ட் தான். பிளாக் கலர் நூல்னா ரைட் சைடும் நிட் ஸ்டிச், ராங் சைடும் நிட் ஸ்டிச். பிங்க் கலர் நூல்னா ரைட் சைட் நிட் ஸ்டிச், ராங் சைட் வரும்போது எல்லாமே பால் ஸ்டிச். இப்ப நம்ம போட்டோம் பாத்தீங்களா, இதே தான். ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இது என்னுடைய ரைட் சைடு பிளாக் கலர் நூலு. சோ ஸ்டார்டிங்ல இருக்கத ஸ்லிப் பண்ணி விட்டாச்சு, மீத இருக்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நிட் ஸ்டிச் நம்ம போட்டுட்டே வர்றோம் லாஸ்ட் வரைக்கும். லாஸ்ட் இதுக்கு ஒரு பால் ஸ்டிச் போடுவோம். சரிங்களா, எல்லா இதுலயுமே நான் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். இப்ப பாருங்க, லாஸ்ட் லுக் வந்துருச்சு. இதுல ஒரு பால் ஸ்டிச் போடணும். சரிங்களா, பிளாக் கலர்ல ரைட் சைடு ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ பிளாக் கலர்லயே ராங் சைடு ஒர்க் பண்ண போறோம். ராங் சைடுனால என்ன செய்ய போறோம், பிளாக் கலர்னா எல்லா இதுலயுமே நிட் ஸ்டிச் தான் போட போறோம். கிளியர் எட்ஜஸ்க்காக ஸ்டார்டிங் லூப்ப ஸ்லிப் பண்ணிட்டேன், மீது எல்லா இதுலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போட்டுட்டே வரேன். லாஸ்ட் லூப்ல மட்டும் நம்ம போல் போடுவோம் கிளியர் எட்ஜஸ்க்காக. இது மாதிரி எல்லா இதுலயும் நிட் ஸ்டிச் போட்டு வரீங்க. எல்லா இதுலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போட்டுட்டு வந்துட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கலர்லயும் நான் 2 ரோ தான் ஒர்க் பண்றேன், ஒரு ரைட் சைடு ஒரு ராங் சைடு. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கலரை சேஞ்ச் பண்ணணும். இதை லாஸ்ட் முடிக்கும் போது ஒரு கலர் நூலை கீழே விட்டுட்டு இன்னொரு கலர் நூல் எடுத்துதான் நம்ம பால் ஸ்டிச் போடுறோம். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கலரை விட்டுட்டு இன்னொரு கலர்ல பால் ஸ்டிச் இது மாதிரி போடுறோம். இப்போ உங்க ப்ராஜெக்ட திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், நான் 2 ரோ, ஒன்னு ரைட் சைட்ல நிட் ஸ்டிச், ராங் சைட்ல போல் ஸ்டிச் போட்டதுனால உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பிங்க் கலர் வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, 2 ரோ நிட் ஸ்டிச் போட்டதுனால பிளாக் கலர் இது மாதிரி வந்திருக்கும். இதே தான் நம்ம இனிமேலும் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ இது என்னுடைய பிங்க் கலர். பிங்க் கலர்னா நம்ம என்ன செய்யணும், ரைட் சைட்ல எல்லாம் நிட் ஸ்டிச் போடணும், ராங் சைட்ல எல்லாம் போல் ஸ்டிச் போடணும். பாருங்க, ஸ்லிப் பண்ணியாச்சு. ரைட் சைட்ல எல்லாம் ஒவ்வொரு நிட் ஸ்டிச் போட்டுட்டே வரேன் இது மாதிரி. சாரி, இங்க பாருங்க, இதான் என்னுடைய லாஸ்ட் லூப். சோ இதுல நான் ஒரு பால் ஸ்டிச் போடுறேன். இப்ப ப்ராஜெக்ட டர்ன் பண்ண போறீங்க. ராங் சைடு ஸ்டார்டிங்க ஸ்லிப் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் பால் ஸ்டிச், லாஸ்ட் இதுல பால் ஸ்டிச் போட்டு நீங்க நூல் கலரை மாத்தறோம். அப்புறம் பிளாக் கலர்னா 2 ரோ நீட் ஸ்டிச். இதே தான் நீங்க திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ண போறீங்க. எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், இப்ப நான் வந்து இந்த கேப், இந்த பிங்க் கலர் கேப் இருக்குல்ல, அது வந்து 17 தடவை வர்ற வரைக்கும். இப்ப இது எனக்கு இது 2வது முறை, இது 17 முறை வர வரைக்கும் நான் இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுவேன். சரிங்களா, இதே இது வந்து பெரியவங்களுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த கேப் 20 முறை 20 தடவை வர வரைக்கும் நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்ப நான் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இப்ப உங்களுக்கு இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ல் ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு சாரி, ஃபுல் அண்ட் ஃபுல் நீட் ஸ்டிச் போடுங்க. பேர்ல் ஸ்டிச் வராதவங்களுக்கு மட்டும் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
தேர்ட் ஸ்டிச் உங்களுக்கு வரும்னா இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இனிமே நெக்ஸ்ட் வர ஸ்வெட்டருக்குலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பேர்ல் ஸ்டிச் கண்டிப்பா ஸ்வெட்டர்ல எல்லாம் வருங்க, அதனால சொல்றேன். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொன்னேன்ல, அப்படி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச் போட்டீங்கன்னா இந்த லைன் வந்து 40 வர வரைக்கும் நீங்க போடலாம். இந்த டிசைன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கேப் 20 வர வரைக்கும் நீங்க போடலாம். இதே நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நிட் ஸ்டிச் போட்டீங்கன்னா இந்த லைன் வந்து 40 லைன் வர வரைக்கும் நீங்க போடலாம். நான் இந்த கேப் வந்து 17 வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, இதே தான் நான் ரிப்பீட்டடா கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த பிங்க் கலர் கேப் இருக்குல்ல, அது மொத்தம் 17 வர வரைக்கும். நீங்க பெரியவங்களுக்கு செய்றீங்க அப்படின்னா அது 20 வர வரைக்கும் நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இது வரைக்கும் முடிச்சாச்சு. இந்த பிங்க் முடிச்சு நெக்ஸ்ட் பிளாக் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நான் பிங்க் கலர் நூலை கட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், இந்த இதுல இருந்து அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், இதுக்கு ஆப்போசிட்டா அந்த சைடு ஒர்க் பண்ண போறோம். அதாவது இந்த இடத்துக்கு அப்புறம் நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம். இந்த சைடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணமோ அதே மெத்தட்ல அந்த சைடு நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். நீங்க நான் ஒர்க் பண்ணும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எனக்கு 46 தான் இருந்துச்சு, 45 தான் இருந்துச்சு. சோ நான் 6 இது ஃபர்ஸ்ட் ரோல இன்க்ரீஸ் பண்ணேன். அதாவது இந்த சைடு 2, நடுவுல 2, இந்த சைடு 2 அப்படின்னு நான் 6 இது இன்க்ரீஸ் பண்ணேன். அதனால நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஒரு அப்ராக்சிமேட்டா 2, இந்த சைடு 2, இந்த சைடு 2 அப்படின்னு 6 இது ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க போறேன். வாங்க எப்படின்னு பாக்கலாம். இங்க பாருங்க, பிங்க் கலர் நூல நான் இந்த இடத்துல கட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் லூப்ல நார்மலா ஸ்லிப் பண்ணியாச்சு. இது செகண்ட் லூப்ல ஒரு நெட் ஸ்டிச், தேர்ட் லூப்ல ஒரு நெட் ஸ்டிச். இப்ப நான் வந்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இந்த சைடு வந்து இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் நார்மல், இது என்னுடைய செகண்ட் டிக்ரீஸ். அப்போ இந்த சைடுக்கு நான் 2 டிக்ரீஸ் கொடுத்துட்டேன். இந்த நீங்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி தான் செய்யணும். நான் வந்து 2 இன்க்ரீஸ் இந்த இடத்துல ஏற்கனவே கொடுத்துருந்தேன், அதனால நான் இந்த இடத்துல 2 டிகிரீஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் நடுவுல சென்டர்ல ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம 2 டிகிரீஸ் கொடுக்க போறோம். நார்மலா போட்டுட்டு வந்துட்டு நீங்க இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா நீங்க நடுவுல நீங்களா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டிகிரீஸ் கொடுக்குறேன். இது என்னுடைய 3வது டிகிரீஸ் ஒரு நார்மல், இது என்னுடைய 4வது டிகிரீஸ். இதுக்கு அடுத்து மீது எல்லாத்துலயும் நான் நார்மலானது போடுறேன். முடிகிற இடத்துல நம்ம 2 டிகிரீஸ் கொடுக்கணும். பாருங்க, நான் எல்லா இதுலயும் நார்மலானதை போட்டு வரேன். இந்த சைடு நம்ம 2 டிகிரீஸ் கொடுக்கணும். பாருங்க, இது என்னுடைய 5வது டிகிரீஸ், இது என்னுடைய 6வது டிகிரீஸ். லாஸ்ட் லூப்ல எப்பயும் போல ஒரு பர்ல் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு எத்தனை லூப் இருக்கும், 45 லூப் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல நமக்கு 45 தான் இருந்துச்சு, நம்ம 6 இன்க்ரீஸ் கொடுக்கவும் தான் 51 வந்துச்சு. 45 லூப் இருக்கும். ப்ராஜெக்ட் டர்ன் பண்ணிருங்க. இது உங்களுடைய ராங் சைடு. ராங் சைட்ல நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ செய்ய மாட்டோம், நார்மல் தான் போடுவோம், சரிங்களா? அதனால இந்த இடத்துல எல்லாத்துலயும் ஒவ்வொரு நார்மல் நெட் ஸ்டிச் போட்டு வர போறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாத்துலயும் ஒவ்வொரு நார்மல் நெட் ஸ்டிச் போட்டு லாஸ்ட் வரைக்கும் நீங்க போடணும். இங்க பாருங்க, இது என்னுடைய லாஸ்ட் லூப். இந்த லூப்ல போய் நான் பர்ல் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னா 45 லூப் இருக்கும். டிக்ரீஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் இன்னொரு தடவை கிளியரா சொல்றேன், ஒன்றும் கிடையாது. அந்த சைடு செய்யும் போது நம்ம ஒரு இது நார்மல் ஒரு இது இன்க்ரீஸ் கொடுத்தோம், அதே தான் இந்த சைடு ஒரு இது நார்மல் ஒரு இது டிக்ரீஸ் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இத நார்மலா ஸ்லிப் பண்ணியாச்சு, இது நார்மல். இப்ப டிக்ரீஸ்னா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப், இது என்னுடைய செகண்ட் லூப். ரெண்டு லூப்புள்ளையுமே உங்க நிட்டிங் நீடில விட்டு நிட் ஸ்டிச், எப்படி நம்ம கீழே தானே நிட் ஸ்டிச் போடுவோம்,
அது மாதிரி உங்களுக்கு ஊசியை விட்டுட்டு ஒரு நிட் ஸ்டிச் போடுறீங்க. இது பேர் தான் டிக்ரீஸ். இப்போ உங்களுக்கு ரெண்டு லூப் வந்து ஒரு லூப்பா கன்வே ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் இது பேரு டிக்ரீஸ். சோ ஒரு நார்மல், அதுக்கடுத்து ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல். பாருங்க இது ஃபர்ஸ்ட் லூப்பு, இது செகண்ட் லூப்பு, ரெண்டு இதுக்குள்ளேயும் விட்டு நிட் ஸ்டிச் போடுறது பேர் தான் டிக்ரீஸ். சரிங்களா, இதையே தான் நீங்க செய்ய போறீங்க. ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், இதே தான் லாஸ்ட் வரைக்கும் செய்ய போடுங்க. முடியும் போது பர்ல் ஸ்டிச் போட்டு லாஸ்ட் லுக்கு முடிச்சிடணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ரோல அது ராங் சைட், ராங் சைட்னா எல்லாத்துலயும் நார்மலான நீட் ஸ்டிச், அந்த கிளியர் எட்ஜஸ் பதிலா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நீட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணுவோம், லாஸ்ட் இதுல பர்ல் ஸ்டிச், மத்த எல்லா இதுக்குமே நார்மலான நீட் ஸ்டிச். அதுக்கடுத்து வரும்போது ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ், ஒரு நார்மல், ஒரு டிக்ரீஸ். எப்பெல்லாம் நீங்க ரைட் சைட்ல ஒர்க் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க டிக்ரீஸ் கொடுக்கணும், ராங் சைட்ல ஒர்க் பண்ணும்போது நீட் ஸ்டிச் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இதையே நீங்க திருப்பி 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 ரிப்பீட்டடா செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு லாஸ்ட்ல அஞ்சு லூப்ல வந்து நிற்கும். சரிங்களா, அஞ்சு லூப்ல தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல அந்த கைப்பிடியோட அகலம் கேஸ்டன் வந்து அஞ்சு லூப்ல தான் ஆரம்பிச்சோம், அதனால அது கரெக்டா அஞ்சு லூப்ல வந்து நிற்கும். அப்படி நீங்க எத்தனை லூப்ல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சீங்க அது வரைக்கும் நீங்க டிக்ரீஸ் பண்ணிட்டே வரணும். ஒரு சில பேர் வந்து கைப்பிடியோட அகலம் எனக்கு அதிகமா வேணும் அப்படின்றதுக்காக ஏழு லூப்ல ஆரம்பிச்சிருக்கலாம், ஏழு கேஸ்ட் ஆன் பண்ணி, இல்ல எட்டு கேஸ்ட் ஆன் பண்ணி ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க எத்தனை கேஸ்ட் ஆன் பண்ணி ஆரம்பிச்சீங்களோ அத்தனை கேஸ்ட் ஆன் வர்ற வரைக்கும் நீங்க டிக்ரீஸ் கொடுக்கணும். நான் அஞ்சு கேஸ்ட் ஆன் பண்ணி ஆரம்பிச்சேன், சோ நான் இதை ரிப்பீட்டடா செஞ்சுட்டே வர போறேன் அஞ்சு லூப் வர வரைக்கும். என்னுடைய அஞ்சாவது லூப் வந்ததுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ஏழு லூப் இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நான் டிக்ரீஸ் கொடுக்குறேன், இதை நார்மலா ஸ்லிப் பண்ணியாச்சு, டிக்ரீஸ் அதே இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் என்ன இவ்வளவு தூரம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க குழம்பிடாதீங்க. அப்புறம் நார்மல் கொடுத்து ஒரு டிக்ரீஸ், நார்மல் கொடுத்து நெக்ஸ்ட் ஒரு டிக்ரீஸ், அப்புறம் லாஸ்ட் இதுல ஒரு பர்ல் ஸ்டிச். இப்ப பாருங்க உங்களுக்கு அஞ்சு லூப் வந்துருச்சு. இப்ப டர்ன் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் இதை ஸ்லிப் பண்ணிட்டு மீதி எல்லாத்துலயும் ஒவ்வொரு நிட் ஸ்டிச், லாஸ்ட் இதுக்கு பர்ல் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு அஞ்சு லூப் வந்துருச்சு. இனிமே நீங்க இதை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணக்கூடாது. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து செஞ்சது ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல நம்ம அஞ்சு லூப்பே தான் இருபத்தி ரெண்டு லைன் வரைக்குமே கொண்டு வந்தோம், அதுக்கடுத்துதான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணிருக்கோம், அதுக்கடுத்து இந்த அஞ்சு லூப்பை தான் இருபத்தி ரெண்டு லைன் வரைக்கும் கொண்டு வரப்போம். இங்க செஞ்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த செய்தி செய்யறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த அஞ்சு லூப்ல இருக்கோம், இந்த லைன் இருபத்தி ரெண்டு லைன் வர வரைக்கும் இந்த பக்கம் ஒர்க் பண்ணும். நீங்க எத்தனை லைன் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை லைன் வர வரைக்கும் அந்த சைடு நம்ம ஒர்க் பண்ணணும், அவ்வளவுதான். பாருங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் லூப், இதை நார்மலா ஸ்லிப் பண்ணிட்டு மீது மூணு இதுக்கும் நீட் ஸ்டிச் கொடுத்துட்டு லாஸ்ட் இதுக்கு பர்ல் ஸ்டிச். இதையே தான் ரைட் சைடு ராங் சைடு எல்லாத்துக்குமே இதே நார்மல் தான் கொடுக்க போறேன். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே நான் செய்ய போறதில்ல. ஃபர்ஸ்ட் இதை ஸ்லிப் பண்ண போறேன், லாஸ்ட் இதுக்கு பர்ல் ஸ்டிச் கொடுக்க போறேன், ரிமைனிங் இந்த மூணு இதுக்குமே நார்மலான நீட் ஸ்டிச். இதையே ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டடா செய்ய போறேன். எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு லைன் வர வரைக்கும் செய்ய போறேன். எனக்கு இருபத்தி ரெண்டாவது லைன் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் எப்படி நம்ம பைண்ட் ஆஃப் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கைப்பிடிக்கு எத்தனை லைன் போட்டீங்களோ அத்தனை லைன் வர வரைக்கும் இந்த பக்கம் ஒர்க் பண்ணணும். இங்க பாருங்க நான் இருபத்தி ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டேன். இப்ப நம்ம பைண்ட் ஆஃப் பண்ணணும். பைண்ட் ஆஃப் அப்படின்றது நிட்டிங்க நம்ம முடிக்க போறோம், சரிங்களா? அது பேர் தான் பைண்ட் ஆஃப். அது எப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் லூப்ப எப்பயும் போல நிட் வைஸ்ல ஸ்லிப் பண்ணியாச்சு, செகண்ட் லூப்ல ஒரு நிட் ஸ்டிச் போட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்டா இருக்கு பாத்தீங்களா இந்த லூப்பு, இத செகண்ட் லூப்புக்கு முன்னாடி எடுத்து விடணும். இங்க பாருங்க இதோ இப்படி இருக்கா, இப்படி எடுத்து விடணும். இதையே தான் செய்யணும். ஒரு நிட் ஸ்டிச் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் இருக்க லூப்ப செகண்ட் லூப்புக்கு முன்னாடி இது மாதிரி எடுத்து விடணும். ஒரு நிட் ஸ்டிச் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் இருக்க லூப்ப செகண்ட் லூப்புக்கு முன்னாடி எடுத்து விடணும். ஒரு நிட் ஸ்டிச், அப்புறம் ஃபர்ஸ்ட் இருக்க லூப்ப செகண்ட் லூப்புக்கு முன்னாடி இப்படி எடுத்து விடணும்.
இப்போ எங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு லூப் லாஸ்டா நிற்கும். இதுக்கு நீங்க இந்த நூலை கட் பண்ணணும். இப்போ இந்த நூலை கொஞ்சம் இடைவெளி விட்டு கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஊசி இருக்குல்ல, இந்த லைட்டை அப்படி மேல தூக்குங்க. தூக்கிட்டு இந்த நூலை இந்த லூப்புக்குள்ள, இங்க பாருங்க, இந்த நூலை இந்த ஊசி இருந்த லூப்புக்குள்ள விட்டு எடுக்கணும். எடுத்து முடிச்சு போடணும். அவ்வளவுதான், பைண்ட் ஆஃப் முடிஞ்சு, நம்ம ஸ்கார்ஃப் எல்லாம் முடிஞ்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த நூலை உள்ள தள்ளி விடணும். இப்படியே நீங்க விட்டீங்கன்னா அது பார்க்க அழகா இருக்காது. அதனால இதை நம்ம உள்ள தள்ளி விடணும். அதுக்கு ஏதோ ஒரு எம்எம் க்ரோஷே ஹூக் எடுத்துக்கோங்க. இந்த எம்எம் தான் வேணும் அப்படின்னு இல்ல, உங்களுக்கு எந்த எம்எம் க்ரோஷே ஹூக் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக 3 mm க்ரோஷே ஹூக் எடுத்திருக்கேன். இத இந்த லூப் இருக்குல்ல, இத பக்கத்துல இருக்கிறதுக்குள்ளலாம் இப்படி நுழைச்சு விட்டுருங்க. அப்ப அந்த நூல் மறைஞ்சிரும். இது மாதிரி ரெண்டு கை பிடிக்கும், ரெண்டு சைட்லயும் செஞ்சிடும். ஓரளவு சிவந்ததுக்கு அப்புறம் இந்த நூலை கட் பண்ணிடலாம், சரிங்களா? இதே மாதிரி அந்த பக்கம் கைப்பிடிக்கும் செய்யணும். இப்போ நீங்க இப்படி செய்யாம கரெக்டா இப்ப இந்த இது முடிஞ்சிருக்கீங்க, இந்த இடத்துல போய் நீங்க கட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது சீக்கிரமா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனாலதான் ஸ்டார்டிங்லயே ஓரளவு நூல் விட்டுருப்போம், முடிக்கிற இடத்துல ஓரளவு நூல் விட்டே கட் பண்ணிப்போம். நீங்க கரெக்டா இந்த இடத்துல கட் பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியா உங்களுக்கு அறுந்துட்டு வந்துடும். அதனால இப்போ இதையும் பக்கத்துல இருக்க எல்லா லூப்புக்குள்ளையும், எல்லா செயினுக்குள்ளையும் விட்டு ஹைட் பண்றேன். பாருங்க, இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தான் ஸ்கார்ஃப் ரொம்ப நாளைக்கு வரும், பிஞ்சியாது. அதுக்காகத்தான், இல்லைன்னா ஈஸியா உங்களுக்கு பிஞ்சிரும். அவ்வளவுதான், இப்போ நம்மளோட ஸ்கார்ஃப் வந்து ரொம்பவே அழகா ரெடி ஆயிடுச்சு. காட்டுறேன் பாருங்க, இங்க பாருங்க உங்களுக்கு ஸ்கார்ஃப் இப்ப இது மாதிரி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிட்டிங் சம்பந்தப்பட்ட இது மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல, நான் ஃபுல்லா வாட்ச் பண்ணேன் ஆனா எனக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்க ஒரு டிஸ்லைக் பண்ணிருங்க. ஆனா எந்த ரீசனுக்காக இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்பதான் இதுல நான் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு என்னால தெரிஞ்சுக்கவும் அதை என்னால திருத்திக்கவும் முடியும். அதனாலதான் சொல்றேன். சோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இந்த இதை நீங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப அந்த ஜடை சரியா வந்திருக்கு. இதே நீங்க நூல் மாத்திர இடத்துல அந்த ஜடை சரியா வராது, பாத்தீங்களா? ஒரு 3 லைனா வர மாதிரி இருக்கும். அதே நீங்க பாத்துக்கணும், நூல் இந்த சைடு நம்ம மாத்துவோம், மாத்திர இடத்துல ஜடை வந்து சரியா வராது, கொஞ்சம் குளறுபடி இருக்க மாதிரி இருக்கும். நூல் மாத்தாம இன்னொரு பக்கம் செஞ்சதுல உங்களுக்கு ஜடை சரியா வரும், அதே நீங்க பாத்துக்கோங்க. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.